இன்னும் கொஞ்ச நாள் மேல வர போது எதுக்கு இவ்வளவு மாசு பீசு கல் அடிச்சா காக்கா கூட்டம் பறகுதோ இல்லையோங்க ஆட்கள் எல்லாம் ஓடுவாங்க பண்றதெல்லாம் சில்றதனமான வேலை உங்களுக்கு எதுக்கு கேள்வி கேக்குற வேலை அதிமுக கட்சியிலே அவ்வளவு ஊழல் உங்களுக்கு எதுக்குங்க இவ்ளோ பீத்தலு செஞ்சீங்களா செஞ்சீங்களே பத்து வருஷமா நீங்க என்ன கிழிச்சீங்க தமிழ்நாட்டுல பத்தாண்டுக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக பல நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க அதுவும் இல்லாம நிறைய திட்டங்களையும் கொண்டு வராங்க அந்த திட்டங்கள் மக்களால ரொம்பவே வரவேற்கப்படுதுன்னு சொல்லலாம் திமுக ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களுக்கு மேலாகுது அந்த நூறு நாட்களுக்குள்ள எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் வரவேற்கிற மாதிரி பல விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செஞ்சுட்டு வராங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக ஆட்சியில் வந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினால ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்துட்டு நடக்கக்கூடிய டிஎம்கேவோட பட்ஜெட் தாக்கல்ன்றதே நம்ம பார்க்கலாம் இதில் வந்துட்டு அண்ணா கலைஞர் அன்பழகன் இவங்களுக்கு அப்புறமா நாலாவது முறையா, நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாரு அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்தான் இந்த பட்ஜெட் தாக்கல் பார்த்தீங்கன்னா நிறைய வரி இல்லாத திட்டங்களையும் மக்களுக்கு எப்படி வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்களோ அந்த வாக்குறுதிகளில் பலவற்றையும் வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் மூலயமா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செஞ்சிருக்காங்க இந்த பட்ஜெட் தாக்கல் மூலயமா நிறைய எதிர்வினையும் வந்தது மக்களுடைய பாராட்டுகளையும் ஒரு சேர கையாண்டுச்சு நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அதே போல் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு முதல் முறையாக வேளாண்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு பட்ஜெட் தாக்கல் வந்து இந்த தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வேளாண்மை சட்டத்துக்கு பாஜக கூட பாராட்டு வந்து தமிழக அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட் தாக்கலை அடிப்படையா வச்சு விவாதத்துக்கு உட்படுவாங்க இந்த விவாதம் தொடர்ச்சியா மூன்று நாட்கள் வந்து நடக்க இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கான அவை வந்து அந்த இடத்துல தொடங்கின உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய கருத்துக்கள் வந்து வர ஆரம்பிச்சுது அதுல அவை தொடங்கின உடனே வந்து யார் கருத்து சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதிமுக தான் கருத்து சொல்லியிருக்கோம் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திமுக ஆட்சியில் நீங்கள் தகுதியே இல்லாதவங்களுக்குலாம் வந்து முதியோர் உதவித்தொகை வந்து கொடுக்குறீங்க ஆனால் அதிமுக பீரியடில் அறுபது சதவீதம் வந்து நாங்கள் முதியோர் உதவித்தொகை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்லி விட்ட பிறகு அதிமுகக்கும் திமுகக்கும் நடுவுல ஒரு காரசாரமான விவாதம் நடந்துச்சுன்னே சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரு வந்து சொல்றதே அறுபது சதவீதம் நாங்க கொடுத்தோம் அப்படின்றாரு நூறு சதவீதம் உதவித்தொகை முதியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆனா இவங்க கொடுத்துருக்கிறதே அறுபது அதையும் வந்து பீத்தலா சொல்றது அப்படின்றது வந்து அதோடைய திறமையும் தெம்பும் திராணியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்க மாட்டோம் கொடுத்த வாக்குறுதியை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா அவர் ஒரு பதிலடியாக என்ன கொடுக்கறாரு அப்படின்னா அவர் கொடுத்த பதிலடியில் அந்த பேரவையே ஒரு மாதிரி ஆடி போயிடுச்சுன்னா சொல்றாங்க கொசு கடிக்காத அதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்களும் தான் சொன்னீங்க சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாருக்குமே செல்போன் ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டாரு அடுத்து என்ன கேட்கிறாரு மோனோ ரயில் கொண்டு வருவன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இந்த மாதிரி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு கேக்குறதுக்கு நிறைய கேள்விகள் வந்து மக்கள்கிட்டயோ இருக்கு இப்ப பொறுப்பேற்றிருக்க ஆட்சி கிட்டேயோ இருக்குன்னு நாங்க நம்புறோம் அப்படி நாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நபர்கள் வந்து தயாரா இருக்காங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிங்க இது எப்படி இருக்குன்னா காக்கா கூட்டத்துல போய் கல் எறிஞ்சோன்னா ஒரு காகா கூட இருக்காது எல்லாமே பறந்துடும் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டா ஆள் ஆளுக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க எஸ்கேப் ஆகுறதுல காட்டுற தீவிரத்தை ஒருத்தர் கூட பதில் சொல்றதுல காட்ட மாட்டாங்க ஏன் இப்போ எடுத்துக்கோங்க எஸ்பி வேலுமணி வீட்டில் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ஊழல் ரைடு எல்லாமே யாருக்குமே மறந்து போச்சா இதே மாதிரி தாங்க அவங்களுக்கு வேணும் பிரச்சனை வந்துச்சு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஆள் ஆளுக்கு பறந்துருவாங்க சிட்டா பறந்துருவாங்க இதுல இன்னும் முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்து செட்டில் ஆகுறதுக்கு ஒரு ஆறு மாதம் தேவைப்படும் அப்படின்றது வந்து ஒரு உண்மையான விஷயங்க ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த நூறு நாட்கள்லேயே மக்கள் இப்படி ஒரு அரசு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அளவு ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயங்கள் வந்து சிலவற்றையும் செஞ்சுருந்தாங்க செஞ்சிருந்தாங்க அதில் நீங்க ரொம்பவே மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கள் அர்ச்சகராகிற திட்டம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக திட்டம் அதுவும் இல்லாமல் வந்து பெண்களுக்கு ஃப்ரீயாக வந்து பேருந்து வந்து இயக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்குமே வந்து இலவச பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அரசு மக்களுக்கு என்ன வேணும்ன்றத அவங்க சிந்திச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அரசு வந்து மக்களுக்கான நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த மாதிரி அரசு வந்து மக்களுக்காக யோசித்து செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வேலையில் அதிமுக மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்கள குத்தங்கோர கண்டுபிடிக்கிறதுல தான் இருப்பாங்களே தவிர நம்ம பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தோமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு திரும்பி கண்ணாடி அவங்க முகத்துக்காகவே திருப்பி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிரிப்பு மிஞ்சுமோ இல்லை அழுகு தான் வருமோ எனக்கு தெரிலங்க